என்ன உத்தர? நான் உத்தர போடல, சிஎஸ் போட்டது. நான் போடல, சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நான் போட்டேன்னு சொல்லாதீங்க. இல்ல அவருக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்குல்ல, புரியுதா? நான் போடல அத. கவர்னர் இல்லாம ஒண்ணு ரெண்டு நிகழ்ச்சி நடந்ததுனால அது சிஎஸ் போட்டிருக்காரு. அந்த அந்த சர்க்குலருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லா சம்பந்தத்தையும் என்கிட்ட கொண்டு வராதுங்க. அவரா சில நிகழ்வுகள்ல யாரு இல்லைன்றத பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, நான் போடல. அதனால நான் போடல, என்ன நிகழ்ச்சிக்கு கூப்பிடலனாலும் நான் வந்து கவலையும் பட மாட்டேன், கூப்பிட்டா நான் போவேன், அவ்வளவுதான். ஆனா துணைநிலை ஆளுநர் மட்டும் இல்ல, இது கூடுதல் பொறுப்பு மட்டும் இல்ல, புதுச்சேரியை எனது குழந்தையா நான் பார்த்து நான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன்ன்றத நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா எவ்வளவுக்குள்ள இந்த இடத்துக்கு ஒரு அண்ணன் நாராயணசாமி என்ன சொல்றாரு, நான் தெலுங்கானாக்கே போகாம வேலை செய்யறேன்னு சொல்ற அளவுக்கு நான் இந்த மாநிலத்து மேல அன்போட இருக்கேன். ஆனா அப்படி இல்லை, அங்கேயும் நான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதே தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இதெல்லாம் இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அரசாங்கம் அப்படி ஏதாவது இல்லை. அப்படி இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு நாலேஜுக்கு வரல, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க, செகந்திராபாத் மாதிரி ஏரியால நிறைய இருக்காங்க. அப்படி ஏதானும் வந்ததுன்னா நானே எதிர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு தமிழ் பள்ளிகளெல்லாம் மூடக்கூடாதுன்னு முதல் ஆளா கோரிக்கை விடுற நபரா நான் இருப்பேன். முதல் சிட்டிசன் அமைத்தனும் இல்ல, முதல் அஜிடேட்டராகவும் நான் இருப்பேன். இப்ப இப்போ உங்களுக்கு என்னப்பா அவசரம்? இப்போ இப்ப என்ன வருங்காலத்தில் பார்க்கலாம், பின்னால் தெரிவிக்கப்படும். சஸ்பென்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.